ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை குழி பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை எடுத்திருக்கேங்க, ஒரு பெரிய வெங்காயங்க, கொஞ்சம் கருவேப்பில, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து அதை நசுக்கி வச்சிருக்கேங்க, கொஞ்சம் கொத்தமல்லி தழைங்க, கொஞ்சம் பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேங்க, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூளுங்க, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனுங்க, பெப்பர் மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்புங்க. இப்போ இதை கொஞ்சம் 2 டிராப் மட்டும் வாட்டர் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா வந்து டைரெக்டாக வந்து முட்டை உடச்சி ஊற்றி அதில் ஊற்றுனீங்கன்னா அது வந்து கட்டி தட்டிடுங்க. அதனால் வந்து 2 டிராப் மட்டும் விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதை இந்த இந்த சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கரைச்சி வச்சுருக்கேங்க. ஒரு பவுல் எடுத்துருக்கேங்க, அதில் இப்போ நம்ம வச்சுருக்க 4 முட்டையும் இதில் உடச்சி ஊற்றிடலாங்க. இப்போ 4 முட்டையும் இந்த பவுலில் வந்து உடச்சி ஊற்றிட்டேங்க. இப்போ வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. எக்கை வந்து இந்த மாதிரி கலக்கிட்டு வந்துட்டேங்க. இது வந்து லைட் எல்லோ கலராக வர வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலாவை வந்து இதில் ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாங்க. மசாலாலாம் எடுத்து எக்கு அடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஆனியன் வந்து போட்டு கலக்கிக்கலாங்க. நம்ம வச்சுருக்க கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டுடலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இதை குழி பணியாரக்கல்ல ஊற்றி பணியாரத்தை எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் வந்து குழி பணியாரக்கல் வச்சுருக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் இந்த நம்ம கலக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா முட்டைக்கலவை, அந்த கலவையை வந்து இதில் ஊற்றிடலாங்க. இப்போ எல்லா குழிலையும் வந்து முட்டைக்கலவை வந்து ஊற்றியாச்சுங்க. இது ஒரு சைடு வந்தோடனே அடுத்த சைடு வந்து திருப்பி போடலாங்க. 2 நிமிஷம் விட்டுருங்க, வேகட்டும். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து வேகட்டுங்க. இது ஒரு சைடு வெந்துருச்சுங்க, இன்னொரு சைடுக்கு வந்து திருப்பி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, 2 சைடும் வந்து நல்லா வெந்துருச்சுங்க, சவுண்ட் வந்துருச்சுங்க. இனிமேல் வந்து எடுத்துடலாங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாங்க. முட்டை குழிப்பு நேரம் தயாராகிடுச்சுங்க. இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாங்க, நைட்டுக்கு டின்னராகவும் கொடுக்கலாங்க. இது ரொம்ப ஹெல்த்திங்க, எல்லாருமே சாப்பிட்லாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.